கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களையும் உடைய குடும்பங்களையும் இந்த நல்ல நாளிலே அபரிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக அவளோடு காத்திருக்கிற என் அன்பு சகோதரனே, அருமையான சகோதரியே, கர்த்தர் இந்த நல்ல நாளிலே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நீங்கள் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களினால், நன்மைகளால் உங்களை கர்த்தர் நிச்சயமாய் நிரப்பி அவர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளின் மன்னாவை நான் உங்களுக்காக நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 84 சங்கீதம் 11 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமா? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். எத்தனை அருமையான ஒரு வார்த்தை! தொடர்ந்து இந்த தெய்வீக மன்னா பகுதி நாம் கவனித்துக் கொண்டு வரும் பொழுது அதிகமான தேவனுடைய வார்த்தைகள் உத்தமத்தை குறித்தே நாம் கவனித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் அந்த உத்தமத்தை மீண்டுமாக அவர் வலியுறுத்த அவர் விரும்புகிறார். அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். உத்தமமாய் யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் நன்மையை தருகிறார். அல்லேலூயா! என் தேவனாகிய கர்த்தர் நன்மையை யாருக்கு வைத்திருக்கிறார்? நன்மையை யாருக்கு அவர் தருகிறார்? என் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. அவர் கொடுக்கிற வார்த்தையை கூர்ந்து கவனியுங்கள். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நன்மையை தருகிறாரா? என் தேவன் நன்மை செய்கிறவர். வேதம் சொல்கிறது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். வியாதிப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்கிறார். பிசாசின் பிடியில் இருக்கிற மக்களுக்கு நன்மை செய்கிறார். பலவிதமான பிரச்சனை சிக்குண்ட மக்களுக்கு நன்மை செய்கிறார். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் இந்த உலகத்திலே அவர் சுற்றி திரிந்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அவர் கொடுக்கக்கூடிய அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் உங்களில் எதிர்பார்க்கிற காரியம் உத்தமத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் உத்தமமாய் நடக்கிற உங்கள் வாழ்விலே நன்மை மாத்திரமல்ல, உத்தமமாய் நடக்கிற உங்களுக்கு அவர் யாராயிருக்கிறார் என்றால் அவர் சூரியனாயிருக்கிறார், அவர் கேடகமாயிருக்கிறார், அவர் கிருபையும் மகிமையும் அருளுகிறவராய் அவர் காணப்படுகிறார். எத்தனை பெரிய ஒரு மகிழ்ச்சி! சகோதரனே, சகோதரியே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உன்னோடு கூட தெளிவாய் கர்த்தர் பேசுகிறார். நீ கர்த்தருக்கு முன்பதாக அவருடைய சமூகத்தில் நீ உண்மையாய் உத்தமமாய் நீ வாழும் பொழுது நிச்சயமாய் நான் உனக்கு சொல்கிறேன், உனக்கு மாத்திரமல்ல உன்னை சார்ந்திருக்கிற அத்தனை நபர்களுக்கும் ஆண்டவர் நன்மையை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மையை கொடுப்பது அதிக ஆசீர்வாதம் அல்லவா? நீ அவருடைய சமூகத்திலே உத்தமமாய் நடந்து பார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நான் நன்மையை வழங்காதிரார். இப்ப நான் உண்மையாய் நடந்தால், உத்தமமாய் நடந்தால் தேவன் நிச்சயமாய் நமக்கு நன்மையை செய்வார். நல்லதை அவர் செய்வார். நன்மையான காரியத்தை நம்முடைய குடும்பத்துக்குள் செய்வார். நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்வார். ஒருவேளை இந்த வருஷத்தை நாம் முடிக்க போகிறோம், இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, என் பிள்ளைகள் மத்தியிலே இன்னும் ஒரு நன்மை நடக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இந்த வருஷத்தை நாம் முடிக்க போகிறோமே, வருஷம் துவங்கி இந்த வருஷத்தினுடைய கடைசி பாகத்துக்குள் வந்து விட்டோமே, இன்னும் என்னுடைய குடும்பத்திற்குள், என்னுடைய வியாபாரத்தில், என்னுடைய பிள்ளைகள் வாழ்விலே ஒரு நன்மையும் நடக்கவில்லை என்று சொல்லி கவலையோடு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற அருமையான வார்த்தை, நீங்கள் அவருக்கு முன்பதாக உத்தமமாய் நீங்கள் நடந்து பாருங்கள். நிச்சயமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் உங்களுக்கு நன்மையை வழங்குவார், நன்மையை தருவார், ஆசீர்வாதத்தை அவர் தருவார். அவருடைய வாழ்க்கையை அவர் நமக்கு என்று வைத்திருக்கிற சகல காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே ஆமோதியுங்கள். அந்த வார்த்தையை அப்படியே உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உடைய வாயால் அறிக்கை பண்ணுங்கள். நிச்சயமாய் இந்த நல்ல நாளிலே உங்களையும் உடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா?
எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் கொடுத்த மன்னாவை உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். நீர்தாமே இறங்கி இதை பெற்று அவருடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு பிள்ளைகள் புறப்பட்டு போகிற எல்லா விஷயங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட செல்லும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதியும் இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.